ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யப் போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறமா இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போது அதே பேனில் கால் கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எள் லைட்டாக செவந்து வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க எல் வறுபட்டு கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் நல்லா ஆரட்டும் அடுத்ததாக இதில் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேங்காவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டு நல்லா எந்த எந்தளவுக்கு வந்திருக்குன்னு கலர் மாறவே இல்லை இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் நல்லா ஆரட்டும் அடுத்ததாக இதில் ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொட்டுக்கடலையை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் நல்லா செவக்க வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பருங்க சூடாகிடுச்சு இப்போ இதை அப்படியே வச்சிருவோம் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலையை நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையிலேருந்து பாதி வேர்க்கடலையே அதில் சேர்த்துக்கலாம் மீதி பாதி அப்படியே இருக்கட்டும் நம்ம லட்டு உருட்டும் போது யூஸ் பண்ணிப்போம் அடுத்ததாக நம்ம எள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயும் பாதி எள் அதில் சேர்த்துக்கலாம் மீதி பாதி அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை பல்ஸ் மோடில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் நல்லா நைஸாக அறப்பட்டு வந்திருக்கு இதை ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா வேர்க்கடலை எள் எல்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் அதனால் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவல் கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை துருவல் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கரண்டி எடுத்துட்டு இதை கையாலேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக மாவெடுத்து லட்டு உருட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் தான் உருட்டுறேன் உருட்டுறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும் அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்ட வந்திருக்குன்னு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ